தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஏப்ரல் 30 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று தென் மாவட்டங்களிலேயும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலேயும் கனமழை பொழிந்து பிற மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை பொழிந்திருக்கிறது. பரவலான மழைப்பொழிவு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தென் மாவட்ட பகுதிகளிலையும் மேற்கு மாவட்ட பகுதிகளிலையும். இன்றைக்கு வானிலை பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் பகுதி அதாவது டெல்டா மாவட்டங்களில் நனைக்கு மழைகள், புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் நம்ம அதிகாலையில் எதிர்பார்த்தது போலவே நனைக்கு மழைகள், லேசான மழைகள் கொடுத்திருக்கிறது. அதற்கு பிறகு கடலூர் மாவட்டம், கடலூர் மற்றும் சிதம்பரம் இடைப்பட்ட பகுதி, கடலோரப் பகுதி, பிச்சாவரம், பரங்கிப்பேட்டை, முடசலோடை, கிள்ளை மற்றும் சிதம்பரம், சின்னக்காரமேடு, அண்ணாமலை நகர் மற்றும் புவனகிரி பகுதிகளிலையும், கடலூர் சிப்காட் ஓட்டி என்டி என்ன பகுதிகளிலையும் மழைப்பொழிவு. அந்த மழைப்பொழிவு உள்ளே வந்து காட்டுமன்னார் கோவில் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்துருக்கோம். இந்த மழைப்பொழிவு செயலிழந்து விட்டது. ஆனால் தூறல் மேகமூட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும் கடலூர் மாவட்டத்தில். ஆனால் பன்ருட்டி, நெல்லிக்குப்பம் மற்றும் அதற்கு மேற்கு நோக்கி மழைப்பொழிவு நகர்ந்து வருகிறது. அதாவது நெய்வேலிக்கு வடக்கு புறம், பன்ருட்டிக்கு மேற்கு புறம் மழைப்பொழிவு நகர்ந்து உள்ளே விக்கிரவாண்டி பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு சுமார் ஒரு 8:30 மணி வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாவட்டம் அதாவது ஒரே இடத்துல கிடையாது, நகர்ந்து நகர்ந்து அப்படியே இது படிப்படியாக உள்ளேயும் இன்னும் சற்று வெயில் அதிகரித்ததும் அதாவது இப்பொழுது கீழ்மட்டத்தில் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலவுகிறது. மேலடுக்கில் மேகம் மூட்டமாக காணப்படுகிறது, அதற்கு மேல் வெயில். வெயில் அதிகரிக்க அதிகரிக்க இந்த மேகத்தில் இருந்து இருக்கக்கூடிய நீராவி அப்படியே படிப்படியாக மேகமாக மாறி, மழை மேகமாக மாறி மழையாக மாறும். ஆனால் பரவலாக பெய்யாது. இன்றைக்கு காலையில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கடலோர மாவட்டங்கள், ஒட்டுமொத்த தென்கடலோரம், டெல்டா கடலோரம் மற்றும் வடகடலோரம் என்று தொடங்கி உள்ளே போய் சற்று தீவிரமடைந்து மதியத்தில் மாலையில் தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது நீலகிரி முதல் தேனி வரைக்கும் உள்ள அந்த வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, தமிழ்நாட்டோட வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத் வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நீலகிரி முதல் தேனி வரைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக மழை தொடங்கும். இன்றைக்கு மாலையில் கேரளாவில் தொடங்கக்கூடிய மழை கேரள எல்லையோர தமிழக மாவட்டங்களில் தீவிரமடைந்து, தென் மாவட்டங்களில் தீவிரமடைந்து, அனைத்து உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லாம் தீவிரமடைந்து வங்கக் கடலோரத்திற்கு இன்று இரவு, நள்ளிரவு, நாளை அதிகாலை வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக வங்கக் கடலோரம் இப்பொழுது தொடங்கிடக்கூடிய மழை மதியம் வரைக்கும் நீடிக்கும். ஆங்காங்கே ஒரு சில இடங்களில், ஒரு சில இடங்களில் உள்ளே போய் கேரளா போய் கேரள எல்லையோரத்தில் தீவிரம் தொடங்கி, அரபிக்கடலோரம் தொடங்கி, கேரளாவில் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரமடைந்து பிறகு கிழக்கு நோக்கி வந்து நள்ளிரவு அதிகாலை, இரவு நள்ளிரவு அதிகாலையில் வங்கக் கடலோரம் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக மழைப்பொழிவு நாளையிலிருந்து தீவிரமடைய இருக்கிறது. வங்கக் கடலோரம் தான் நாளையிலிருந்து வங்கக் கடலோரம் உருவாகி கேரளா போவோம், மீண்டும் கேரளாவிலிருந்து வங்கக் கடலோரம் வரும். ஆக அதிகாலை மழை மதிய மாலையில் கேரளாவுக்கு போய் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் பொய்துவிட்டு பிறகு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து வங்கக் கடலோரத்திற்கு நள்ளிரவு அதிகாலையில் மீண்டும் மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படியே மழைப்பொழிவு தினசரி இருந்து கொண்டே இருக்கும். ஆக ஒரு இடத்துல ஏதேனும் ஒரு பொழுதுல மழை இருக்கும். சில இடங்களில் பல மணி நேரம் நீடிக்கும். நேற்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பல இடங்களில் மீண்டும் 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 மழை, பல மணி நேரம் நீடித்த மழை. ஏரி குளங்கள்லாம் சில இடங்களில், விருதுநகர் மாவட்டம் மற்றும் கோவில்பட்டி பகுதி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லாம் நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு. அதே போல் நேற்று முதல் மழையாக கொளத்தூர், மேட்டூர், அதே போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியெல்லாம் மழைப்பொழிவு. இப்படி மழைப்பொழிவு நேற்று தொடங்கியது, இன்றைக்கு தீவிரமடைய இருக்கிறது, நாளை மேலும் பரவலாக இருக்கிறது. இப்படியே 4ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழை, அடுத்த நிகழ்வு, அதற்கு அடுத்தது நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி அதோடு இணைந்து தொடர்ந்து
இந்த மழை பொழிவு நான்காம் தேதி விட அதாவது சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமாக இருந்தாலும், அதாவது நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து ஒரு 4-5 நாட்களுக்கு தான் முன்கூட்டிய வானிலை அறிக்கை அறிவிக்க முடியும். அவர்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்பே இந்தந்த இடத்துல மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டாலும், ஆனால் 3ஆம் தேதி வரைக்கும் மழை, 4ஆம் தேதி வரைக்கும் மழை என்று ஒவ்வொரு நாளும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் போக முடியுமே தவிர, தொடர்ந்து ஒரு மாதத்திற்கோ 10 நாளுக்கோ 15 நாட்களுக்கோ முன்கூட்டியே அறிவிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இல்லை என்பதன் காரணமாகத்தான் அவர்கள் வழங்க முடியவில்லையே தவிர, கண்டிப்பாக மழை பொழிவு 3ஆம் தேதிக்கு பிறகும் இருக்கிறது. சில பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, மழை பொழிவு 3ஆம் தேதி வரை இருக்கும் அப்படின்னு ஒன்னு, 4ஆம் தேதி நம்ம பணியை மேற்கொள்ளலாம், 4ஆம் தேதி செங்கல் சூளை தீயிடலாம், இப்படி எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று, மழை பொழிவு 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கும், 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இதுல 3ஆம் தேதி வரை இப்ப இருக்கிற காற்று சுழற்சியாலையும், 4ஆம் தேதியிலிருந்து அடுத்து உருவாக போற காற்று சுழற்சியாலையும், 6ஆம் தேதியிலிருந்து தீவிர காற்று சுழற்சியாலையும், 7ஆம் தேதி 8ஆம் தேதியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாலையும், 8ஆம் தேதிக்கு மேல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு மேல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தாலும், அடுத்தது 13ஆம் தேதிக்கு மேல புயலாகி விலகி போற வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. ஆக மழைப்பொழிவு என்பது படிப்படியாக அதிகரிக்கும். 3ஆம் தேதி வரைக்கும் தான் மழை நினைச்சிட்டு இருக்காதீங்க. இந்த காற்று சுழற்சியால் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி அடுத்த காற்று சுழற்சி, தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் மழைப்பொழிவு எல்லா நாட்களுமே. இதில் பல நாள் பரவலாக மழைக்காலம் போலவே காட்சி அளிக்கும் சில நாட்கள்லாம். இதில் பார்த்தீங்கன்னா, நாளை 1ஆம் தேதி, 1ஆம் தேதியோட 2ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இன்றைக்கு சொல்லவில்லைங்க, 15 நாட்களுக்கு முன்பே ஏப்ரல் மாத இறுதி வார வானிலை அறிக்கை சொல்லும் பொழுது மே மாதம் முதல் வாரத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்று சொல்லியிருந்தோம். அதன்படி கண்டிப்பாக வரக்கூடிய இப்போ இருக்கிற காற்றுச்சுழற்சி, அடுத்து வரக்கூடிய காற்றுச்சுழற்சி, அதோட தீவிரத்தன்மை, அது புயலாக மாறி விலகி போகிற வரைக்கும் 12ஆம் தேதி 13ஆம் தேதி தான் அது புயலாக மாறும். 14, 15, 16, 17ஆம் தேதி தான் அது போய் வங்கதேசம், மியான்மர் அல்லது மேற்கு வங்கம் மியான்மர் அல்லது வங்கதேச நாட்டை நோக்கி போகும். ஆனால் அது கடலில் இருந்து கொண்டு அரபிக்கடல் காற்றையும் நிலநடுக்கோட்டுக்கு நீராவி காற்றையும் ஈர்த்து தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது. வரக்கூடிய 12ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக மழை இருக்கிறது. இதில் 8ஆம் தேதி வரைக்கும், 9ஆம் தேதி வரைக்கும் பரவலாகவே மழை இருக்குது. இதில் மே மாதம் முதல் வாரத்தில் கண்டிப்பாக ஓரிரு நாட்கள் மழைக்காலம் போலவே நிறைய மழைப்பொழிவு பரவலாகவே பொழிய வாய்ப்பு தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே மழை இருக்கிறது, வானிலை மாறுதல் அறிந்து எங்கெங்கெல்லாம், அதாவது வானிலை மாறுதல் சுத்தமாக மழை இல்லாமல் போகாது, மழைப்பொழிவோட இடம் எங்கெங்கெல்லாம் மாறும், எங்கெங்கெல்லாம் அமைய இருக்கிறது, காற்று குவிதல் எங்கெங்கெல்லாம் குவிய இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் காற்று, அரபிக்கடல் காற்று எந்த வழியாக நுழையும், வங்கக்கடல் காற்று எங்கே குவியும், நிலநடுக்கோட்டு எவ்வளவு, நிலநடுக்கோட்டு நீராவி எவ்வளவு கிடைக்கப்பெறுகிறது, எங்கே காற்று குவிதல், எங்கே நீராவி மிகுதி, எங்கே வெப்பம் அதிகம், எங்கே எல்லாம் மழைப்பொழிவு அதிகமாகும் என்பதை எல்லாம் தொடர்ந்து வானிலை அறிக்கையோட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருக்க வானிலை அறிக்கையுடன் வானிலை அறிக்கையை பார்த்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு அறிக்கைக்கும் நேரம் செலவிடுங்கள். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.